रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य परंपरां यो नित्यमच्युत पदाम्बुजे युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये तन्वयानाम् आदित्य नकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीदलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री षटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं மருவினைய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரேஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிடேன் இந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோழி மதிலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஓழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமநாதமுனீந்திரவம் செய்யதிராடீந்து தற்பேரிதா ஸ்ரீமச்ரீ குருகேசகிருத்தஷட்ஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீரசூர்யுக்தசாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிகேசரீ वेदान्ताचार्यवर्यो मे सन्निभक्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं षठरिनामानमहं प्रपद्ये இந்திரமாருடைய ஒரு விஜய வைபவங்களையெல்லாம் ஒன்று ஒன்றாக சுவாமி நம்மாழ்வார் எடுத்துச் சொல்லி அப்படியாக எம்பெருமான் லோகத்தை ரட்சிப்பதிலே தான் பிரகடனம் பண்ணக்கூடியவன், நான் லோகத்தை நன்றாக ரட்சிக்கக்கூடியவன் என்பதை எம்பெருமான் அழகாக பிரகடனம் செய்யும்படியாக அவதாரங்களிலே எம்பெருமானுடைய இந்த விஜய வைபவம் இருக்கிறது என்பதாக ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். இங்கே இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு அவதாரமாக சொல்லும்போது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த மாதிரி திரிவிக்ரம அவதாரத்தில் முதல்ல ஆரம்பம், கிருஷ்ணாவதாரத்தில் மகாபாரத யுத்தம் செய்த வைபவத்தை அழகாக சொன்னார். போன பாட்டிலே நரசிம்மாவதார வைபவத்தை எல்லாம் சொன்னார் என்பதாக நாம் பார்த்துருக்கோம். அப்போ இப்பொழுது அடுத்த பாசுரத்திலே ஸ்ரீ ராமாவதார வைபவம் ஒன்றை அழகாக சாதிக்க போகிறார். இப்போ பார்க்கலாம். மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலை போல் புரள கடலாறு மடுத்து உதிரப்புனிலா அப்பன் நீருவட இலங்கை செற்றநேரே. எம்பெருமானானவன் இலங்கையை, அதாவது ராமாவதாரத்திலே லங்கா நகரத்தை பொடி பொடியாக ஆக்கினான் என்கிற வைபவம் தெரியும். அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய அஸ்திர வைபவங்களை நாம் ஆச்சரியமாக பார்க்க முடிகிறது என்பதாக ஆழ்வார் சொல்றார். மானு நிறைத்து இணைக்கும் சரங்கள், சரங்கள் எல்லாம் சப்தம் போடுகின்றனவாம், மேல மேல சரங்கள் எல்லாம் சப்தம் போட்டுக்கொண்டே இருக்கின்றன. பெருமாள் ராமன் பிரயோகம் பண்ற அஸ்திரமே
ஒன்று கொண்டு மோதி கொள்ளும்படியாக அப்படி பல விதமாக பல நின்று பெருமாள் ராமனே யுத்தம் பண்ணுகிறார். ஸ்ரீ ராமனுடைய அஸ்திரமும் வேறொருடைய அஸ்திரமும் மோதி கொள்கின்றனங்கிறது கிடையாது. பெருமாள் ஸ்ரீராமனே நானா திக்கிலிருந்து அவர் பிரயோகிக்கும் அஸ்திரங்களே ஒன்றையொன்று மோதி கொள்ளும்படியாக இருக்கின்றன. அந்த சமயத்திலே ராட்சசர்களுடைய சரீரங்கள் எல்லாம் உருண்டு புரண்டு உருண்டு புரண்டு மலை போல கொத்து கொத்தாக எல்லாம் உருள அந்த சரீரத்திலும் அந்த இரத்தங்கள் எல்லாம் சமுத்திரத்திலே கலந்து சமுத்திரமே பொங்கி ஆறுகளிலே நுழைந்து ஆறுகளிலே எதிர்ப்பக்கமாக அடிக்கும்படியாக சமுத்திரத்தில் அதிகமாக அப்பன் நீருபட இலங்கை செற்ற நேரே அப்படின்னு பொடி பொடியாக என்னுடைய அப்பன் எம்பெருமான் இலங்கையை அன்று ஒடித்த காலத்திலே இந்த அத்தியுதமான காட்சிகள் எல்லாம் நடந்தன என்பதாக இங்கே சாதிக்கிற ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ என்பதாக ஆச்சரியமான யுத்தம் ராமராவண யுத்தத்துக்கு சமானம் எதுவுமே கிடையாது என்பதாக அர்த்தம் வால்மீகி சொல்ற. இதுக்கு சமானமான யுத்தம் லோகத்திலேயே எதுவுமே கிடையாது. இன்னும்படியான ஆச்சரியமான யுத்தம் நடந்தது அப்படிங்கிற அந்த யுத்தம் எல்லாம் ராமராவண யுத்தத்துக்கு முன்னாடியே பெருமாள் பலவிதமாக தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை காண்பிக்கும்படியான சில வைபவங்கள் எல்லாம் நடந்தது. அதுல இந்த பாசுரத்திலே சொல்லியிருப்பதை வைத்து பார்த்தோமானால் மூல பலத்தோடு கூட பெருமாள் வந்து யுத்தம் பண்ண வைபவம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வைபவம். அதை இங்கே எடுத்துக்கொள்ளலாம் தோன்றுகிறது. அதாவது கும்பகர்ணனுடைய வதம் இந்திரஜித்தனுடைய வதம் இதெல்லாம் ஆனப்புறம் ராவணன் என்ன பண்றான் மூல பலத்தை அனுப்புறான். முதல்ல ராவணனே முதல்ல போனான். ராவணனே முதல்ல போய் பரிபவப்பட்டு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி தீங்கி வந்துட்டான். அதுக்கப்புறம் கும்பகர்ணன் அனுப்பிச்சா கும்பகர்ணன் வதமாயிருக்கு. கும்பகர்ணன் வதமானவனே ராவணனுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி இன்னும் நம்ம நாள் என்ன வேண்டியதுதான் என்பதாக இந்திரஜித்து போய் இந்திரஜித்து வதமும் ஆன உடனேயே ராவணனுக்கு முடிஞ்சு போயிருக்கு. இனிமே ஒண்ணுமில்லை நம்ம போக வேண்டியதுதான் இருந்தா கூட கடைசி முயற்சியாக ராவணன் தன்னுடைய பலம் மொத்தத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறான். அந்த சேர்த்து வைத்த பலம் எல்லாம் மூல பலம் என்பதாக சொல்வார்கள். உள்ளுக்குள்ள மறைஞ்சி இருக்கக்கூடிய பலம். அதாவது லங்கையில ஒருத்தரும் லங்கையில் இருக்கக்கூடியவர்கள் மொத்த பேரும் அந்த சைன்யத்தில் இருக்கிறார்கள். எல்லா ராசில இருக்கக்கூடிய புருஷர்களும் அந்த ராவணனுடைய சைன்யத்தில் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் இதான காரியம். லங்கையில் இருக்கிறவங்க என்ன காரியம்? ராட்சச சைன்யம் தானே. ராட்சசர்களுக்கு யுத்தம் பண்றது ஒன்றுதான் வாழ்ந்த காரியம். வேற பெருசா ஒரு காரியமும் கிடையாது. அதனால அவர்கள் மொத்த பேருமே அந்த சைன்யத்தில் இருக்கா. எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் அந்த சைன்யத்துல கலந்துட்டு இருக்கா. ராவணன் என்ன பண்ணா கேட்டா ராவணனுடைய ஸ்பெஷல் போர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது சாதாரணமாக இந்த மாதிரி சேனாதிபதி இவர்கள்லாம் சேர்த்து வைக்கிறது. அது இல்லாமல் மூலபலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மூலபலங்கிறது லங்கையில இருக்க மொத்தமாக எல்லாருமாக சேர்த்து வைத்து வந்து அனுப்புறான் ராவணன். எல்லாரும் சேர்த்து வச்சு நீங்க எல்லாரும் மொத்த பேரமா பொங்க அப்படின்னு. இது வந்து ரொம்ப பெரிய அளவுல அநேகம் ராட்சசர்கள் வந்துருக்கா. எல்லாரும் ஒரு லங்கையினுடைய கோட்டை கதவு திறக்க அதிலிருந்து ராட்சசர்கள் மொத்த பேருமாக மூலபலம் மொத்தமாக வர வானரங்களுக்கெல்லாம் என்ன செய்வதுன்னே தெரியல. ஏன்னா வானரங்கள கும்பல் போல ஒரு 100 மடங்கு கும்பல் இருக்கு அந்த பக்கம். அந்த ஜனகம் வந்தாலே போற வேற ஒன்றும் யுத்தமே ஒன்றும் நடக்காது. அவர்கள் வந்தாலே அந்த கும்பல் அப்படியே அடிச்சுன்னு போக வேண்டியதான். சில சமயம் நம்ம கோயில்ல பெருமாள் சேர்க்க போனோம்னா என்ன ஆகும் கேட்டா நம்ம முன்னு மூவ் பண்ணவே வேண்டாம். நம்ம அப்படியே நின்றுட்டே இருந்தா போறோம் ஜனங்க நம்மளே ஐசன் போயிடும். இதுவாக நம்ம வெளியில் வந்துடுவோம். அவ்வளவுதான் அவ்வளவு கும்பல் இருக்கும். அந்த மாதிரியாக இங்க யுத்தம் பண்றதுக்கு யாருக்கும் சமயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கையில எடுத்து யுத்தம் பண்றதுக்குள்ள மேல அப்படியே வேகமாக மூலபலம் சைன்யம் வேகமா வந்துட்டு இருக்கு. அப்படிங்க என்னென்ன மூலபலத்துல எங்க இருக்கு அப்படிங்கிட்டா நிறைய மாதங்க ரத கூலாச வாதி மத்யாக துவஜ துருமாகனு எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஏகைக்கம் ராட்சசம் சங்கே சதம் வானர புங்கவாக அபிதாவந்த பலினம் விரக்கம் சகுனையோ யதா அப்படின்னு பார்த்தா ஒரு ராட்சசனுக்கு 100 வானரங்கள் அப்படின்னு கணக்கு வச்சுட்டா கூட இந்த ராட்சசர்கள் அநேகம் பேர் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காளாம். ராவணன் என்ன பண்ணிருக்கா? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், வெறுமை இந்த வானரங்களோட யுத்தம் பண்ண வேண்டாம், நேர போய் ராவணோட யுத்தம் பண்ணுங்கோ அப்படின்னு அந்த மூலபலத்துல சொல்லிருக்கான். அப்போ ராட்சசேர் யுத்தியமானாம் வானராணாம் மகா சமூகம் சரண்யம் சரணம் யாதாக ராமம் தசரதாத்மஜம். அப்ப வானரங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. நே நேர போய் பெருமாள் ராமன் கிட்ட போய் சரணாகிதி பண்றாளா? இந்த மாதிரி பெரிய சைன்யம் ஒன்று வந்திருக்கு, எங்களால் எதுவும் பண்ண முடியல, நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு
ततो रामो महातेजः धनुरादाय वीर्यवान् प्रविश्य राक्षसं सैन्यं शरवर्षं ववर्षः. அதுக்கப்புறம் பெருமாள் நான் பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்க எல்லாரும் வெறுமருக்கோ நான் ஒருத்தனே போய் யுத்தம் பண்றேன்னு சொன்னார். லக்ஷ்மணனையும் வெறுமருக்கு சொன்னார், லக்ஷ்மணா நீயும் வேண்டாம், நீயும் சகாயத்துக்கு வேண்டாம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோ, நான் போய் இந்த மூல பலத்தை நான் வதம் பண்றேன் அப்படின்னு அந்த ராட்சத சைன்யத்துக்குள்ள ஒரே ஒரு வில்லு மாத்திரம் கையில எடுத்துட்டு சரங்களை கையில எடுத்துட்டு உள்ளுக்குள்ள ராட்சத சைன்யத்துக்குள்ள போறார். பிரவிஷ்டந்து துதாராமம் மேகா சூரியமிவாம்பரே ஆபிஜக்மு மகாகோரம் நிர்தகந்தம் சராஜ்னாபி. சூரியனானவன் மேக கூட்டத்துக்குள்ள போனா எப்படி இருக்கும்? மேக கூட்டத்துக்குள்ள சூரியன் மறைஞ்சு போனாலும் சூரியன் சூரியன் தானே, அது சூரியனை மேகங்கள்னாலே ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி ரீதியில மேக கூட்டங்களுக்குள்ளே சூரியன் நுழையிற மாதிரி இந்த இடத்துல ராவண ராட்சச சைன்யத்துக்குள்ளே இங்கே பெருமாள் உள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணார் அப்படின்னு அழகா சொல்றார். அந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டானா, சாலையந்தம் மகானேகம் விதமந்தம் மகார்சானு திருசிஸ்டே நவை ராமம் வாதம் வனகதம் யசா. ராமன் எங்க இருக்கான் அப்படின்னே தெரியல, ஏன்னா சுற்றி அதிவேகமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமாக வேகமாக சுற்றின்னு இருக்கப்படினால வாதம் வனகதம் யசான்னு ஒரு பெரிய காட்டுல பெரும் சுழற் காற்று ஒன்று அடிச்சு நிச்சுக்கோங்க, காட்டுக்குள்ள ஒரு மாத்தின்ட்டுட்டான். அந்த சமயத்துல ஒன்று அடிக்கிறது, மரம் எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு. அப்ப காற்று எந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறது, எப்படி அடிக்கிறது, என்ன ஏதுன்னு தெரியாது இல்லையா அவனுக்கு? காற்றை வேணால பார்க்க முடியுமா? காற்று அடிக்கிறது இவனால மேல மூவ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்னு மாத்திரம் தானே தெரியும். அந்த மாதிரி பெருமாள் ராமன் ஒரு சூறாவளி காற்று மாதிரி உள்ளுக்குள்ள போயிருக்கார், ஒரு சைன்யத்துக்குள்ள ஒரு சூறாவளி காற்று மாதிரி உள்ளுக்குள்ள போயிருக்காராம். யாருக்கும் அவர் எங்க இருக்கார், எங்கிருந்து யுத்தம் பண்றார், என்னன்னே தெரியல. இது இந்திரஜித் மாதிரியான யுத்தம் இல்லை. இந்திரஜித் பண்ண யுத்தங்கிறது மாயா யுத்தம், மறைந்து நின்று பண்ற யுத்தம், அது தன்னையே மறைத்து கொண்டு பண்ற யுத்தம். இது அப்படி கிடையாது, பெருமாள் பிரத்யட்சமா இருக்கிறவர் தான். ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, அவருடைய வேகத்தினாலே இவர் யாரும் பார்க்க முடியல. அதிவேகமாக ஒருத்தர் இது பண்ண வச்சுக்கோங்க, அந்த வேகத்தை யாரும் பார்க்க முடியாது இல்லையோ? அந்த மாதிரி ரீதியில் ஒரு மகா வேகமா இருக்கான். சின்னம் பின்னம் சரையர் தக்தம் பிரபன்னம் பிரபக்னம் சஸ்திர பீடிதம் பலம் ராமேன ததிருசுகு ந ராமம் சீக்கிரகாரிணம். சின்னம் பின்னம்னு சிலதெல்லாம் உடஞ்சி போச்சு, சிலதெல்லாம் ரெண்டாயிருக்கு, சிலதெல்லாம் கண்ணா பண்ணா அடிபட்டது, சிலதெல்லாம் எரியுது பட்டுது சரையங்கள்னாலே. ஏன்னா ஆக்னேய ஆஸ்திரம் போட்டால் மொத்தம் எரிஞ்சு போயிடும், இன்னும் சாதாரண ஆஸ்திரம் போட்டால் பிளந்து போயிடும், பிளந்து போகும், அடிபட்டு போகும், உடைஞ்சு போகும், அந்த மாதிரி பல விதமாக இருக்கு. இப்படி ஒத்த ஒருத்தரும் இப்படி ராட்சச சைன்யத்தில் இருக்கிற ராட்சசர்கள்லாம் கீழே ஐயோ ஐயோ கத்துறான், தலை போச்சு, கை போச்சு, கால் போச்சு, இ போச்சு, அங்கே போச்சு, என்ன மொத்தமாக கீழே விழுந்து கிடக்கிறானே தவிர ராமன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதே தெரியல. அஸ்தம் வந்து மாத்திரம்தான் தெரியுது. சரி, இந்த பக்கத்திலே தான் அஸ்திரம் வந்ததுன்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த பக்கம் நிற்கிறார், அந்த பக்கத்திலே அஸ்திரம் வந்ததுன்னு பார்த்தா இந்த பக்கம் நிற்கிறார். சின்னம் பின்னம் சரை ருபக்தம் பிரபக்னம் சஸ்திரபீடிதம் பலம் ராமேன ததிருசுகு ந ராமம் சீக்கிரகாரீணம். ராமனை வாழால பார்க்க முடியலையா? இந்த இந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்துட்டு இருக்கார். இல்லான் என்ன சாதிக்கிறார் இந்த பாசுரத்துல, ராட்சச சரீரங்கள் சின்னமாகவும் பின்னமாம்படியும் சரை தக்தமாம்படியும் பிரபக்னமாம்படியும் சஸ்திர பீடிதமாம்படியும் அப்படின்னு வால்மீகி இங்க அஞ்சு சொல்றார். சின்னம் பின்னம் சரையர் தக்தம் பிரபக்னம் சஸ்திர பீடிதம் அப்படின்னு அஞ்சு சொல்லியிருக்கார். அந்த அஞ்சையும் அப்படியே எடுத்து காமிக்கிறார். சின்னம் ஆயிடுத்து, பின்னம் ஆயிடுது, பின்னம் சின்னம் ஆயிடுத்து அப்படின்னா அடிபட்டு பிளந்துருக்குன்னு அர்த்தம், பின்னம் ஆயிடுத்துன்னா ரெண்டாவே ஆயிடுத்து, சரீரமே ரெண்டா பிளந்து போயிடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சரையர் தக்தம் அப்படின்னா புண்ணெல்லாம் விழும்படியாக அகங்கா ஆயிடுத்து அப்படின்னு. அப்புறம் பிரபக்னம்னு ஒண்ணு இருக்கு, சஸ்திர பீடிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆயுதத்தினாலே கண்ணாபுனானு உள்ளுக்குள்ள வலிக்கிறது, ஆனா எங்க அடிபட்டு மேல் காயம் ஒண்ணும் தெரியாது, உள்ள பார்த்தா நிறைய காயம் இருக்கும், உள்ள பார்த்தா எறும்பு முறிவு அந்த மாதிரிதான் நிறைய வந்து முறிவு ஏற்பட்டு இருக்கோம், கை முறிவு கால் முறிவு முதலானதெல்லாம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஏதாவது விதமா அர்த்தம் சொல்லலாம். அதுக்கு மாத்திரம் இல்ல, ருதிர வெள்ளத்தானே அப்படின்னு அப்படியே எங்க பார்த்தாலும் அப்படியே ரத்த வெள்ளமா போயின் இருக்கான். பிரமந்தீம் காஞ்சனியும் கோட்டையும் தான்முகச்ச மகாத்மனா, அதான் பிள்ளான் இந்த வரி அப்படியே எடுத்திருக்கிறத பார்த்தா இந்த விஷயத்தை தான் இங்க திருவுள்ளம் பத்திருக்கார் என்பதாக தெரியுது. தேத்து ராமசகசிராணி ரணே பசியந்தி ராட்சசாக புன பசியந்தி காகுஸ்தம் ஏகமேவ மகாஜவே. சரி, ராவணன் கிட்ட ஒரு பெரிய சைன்யம் இருக்கா மாதிரி ராமன் கிட்டையும் ஒரு பெரிய சைன்யம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆயிரம் பேருக்கு சைன்யத்துக்கு வந்திருக்கா போல இருக்கு,
ஆயிரம் பேரும் ஆயிரம் ராமர் வந்திருக்கா போல இருக்கு. யாரும் ராமன் தான் வேற மாதிரி இல்ல, ராமனே ஆயிரம் ராமர் இருக்கார் போல இருக்கு. நாங்களா இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு ராமர் தான் இருக்கான்னு, ராமனும் சொல்லி அனுப்பிச்சான் போய் ராமனோட கொடுங்க அப்படின்னா ஒரு ராமன் தான் இருக்கான்னு, ஆயிரம் ராமர் இருக்கான்னு ராமனும் சொல்லவே இல்லையே. நான் ஆயிரம் ராமர் இருக்கார் போல இருக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுறானா, கேட்டு ராமசகசிராணி ரணே பசந்தி ராட்சசாக அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆயிரம் எல்லாம் இல்ல திடீர்னு பார்த்தா ஒரே ஒரு ராமன் நடுவில் இருந்துருக்காரு அப்படின்னு. அப்ப ஆயிரம் நினைச்சது பொய்யா என்னன்னு இல்லை. அப்புறம் பார்த்தா அங்கிருந்து வரும் என்னன்னு கேட்டா வேகம்தான் காரணம். பிரமந்தீம் காஞ்சனிம் கோட்டிம் கார்முகஸ்ய மகாத்மா அலாத சக்கர பிரதிமாம் ததிருசுஸ்தே நராக ராகவம் அப்படின்னு. அலாத சக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது தீப்பந்தத்தை வச்சு சுத்த சுத்தின்னு சுத்துவா, அந்த தீப்பந்தத்தினுடைய நுண்ணில தீ இருக்கும், பெரிய கயிறு ஒன்று கையில் கட்டின்னு இருப்பான், அதை வச்சு வேகமாக சுற்றினான். அதுலேருந்து தீப்பந்தத்துலேருந்து பொறியெல்லாம் நிறையா வரும், மொத்தமாக வேகமாக அந்த சுற்றுற வேகத்தில் மொத்தமே சுற்றி அப்படியே தீ எரிகிற மாதிரி இருக்கும். நடுவில் இந்த புருஷன் நின்றுருப்பான், உள்ளுக்கு அவன் தான் கையில் வச்சுன்னு சுற்றான், அந்த தீக்குள்ளே அவன் உட்காந்துருக்கான். வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு என்ன தெரியும் கேட்டாங்கன்னா, அந்த தீ பந்தம் ஒன்று வேகமாக சுற்றுறதுன்னு தெரியாது, மொத்தமாக சுற்றி அப்படியே தீ எரிஞ்சுன்றது நடுவில் இருக்கான் அப்படிங்கிறது மாத்திரம்தான் தெரியும். காரணம் என்ன கேட்டால் வேகம் தான், அத்தனை வேகமாக அவன் சுற்றப்படுவதுனாலே. இது கிராமங்களில் நிறையா நடக்கும், நானே பார்த்துருக்கேன். இது பொதுவாக நமக்கு என்ன கேட்டால் ஃபேனுடைய வேகம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஃபேனுடைய மூணு இறக்கையோ நாலு இறக்கையோ இருக்கும், ஆனால் மூணு நாளில் கணக்கு ஒன்று தெரியாது நமக்கு, ஏன்னா அதி வேகமாக சுற்றப்படுவதுனால. அந்த மாதிரியாக பெருமாள் ராமன் அதி வேகமாக கைமீட்டுக்குள்ளே பிரமணம் பண்ணுறாரா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமாக அஞ்சனியும் கோட்டையும் கார்முகஸ்ய வில்லுனுடைய உண்மையை இருக்கோ இல்லையோ, அது வேற எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு. பெருமாளை கண்டுபிடிக்கிறதே வில்லு வச்சுதான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. அத்தனை ஒசரமா வில்லு ஒன்று இருந்துட்டு அது கிழக்கு இருக்கு, மேற்கு இருக்கு, வடக்கு இருக்கு, மாறி மாறி இருந்துட்டு இருக்கு. அதனால பரியந்தம் நிக்னந்தம் விதிராட்சசானே வியாகோஷத்தல நிர்கோஷம் மொத்தமும் ஒரே வில்லனுடைய ஒரு சப்தம் தவிர வேற சப்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர்களுக்கெல்லாம் பேசுறது கூட சமயம் கிடையாது, ஐயோ ஒன்று கத்துறாளே தவிர இதையெல்லாம் மீறி வியாகோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜா அப்படின்னா வில்லனுடைய நான் கயிறு இருக்கோ இல்லையோ, அதில் சரண் அதில் சத்தம் வரும். அதுக்கப்புறம் சரங்கள் ஒண்ணி கொண்டு மோதிக்கும் கூட அதில் வர சப்தங்கள்லாம் வரும். இந்த சப்தங்கள் தான் மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருக்கான். அதனால்தான் இங்க சொல்ற மாறு இறைத்து இறைக்கும் சரங்கள் அப்படின்னு சொல்ற. அந்த சரங்கள் எல்லாம் இறைக்கும், இறைக்கும்னா சப்தம் போடும் அப்படின்னு அர்த்தம். மாறு நிறைத்து அப்படின்னா அந்த சரங்கள் கொண்டு கொண்டு எதிர்க்க, இதுக்கு எதிர இதுக்கு எதிர அதுக்கு எதிர அப்படின்னு சொல்லி நிறைத்துனா பூர்ணமாக இருந்து என்பதாக அர்த்தம். அதாவது எம்பெருமானுடைய அஸ்தங்களே பூர்ணமா இருக்கு. அசுரர்கள்லாம் அஸ்திரமோ ஆயுதமோ போடுறதுக்கு பிரசக்தியே இல்லை, இடமே கிடையாது. இடம் இல்லாதபடி எந்திரமானுடைய அஸ்திரமே தான் எல்லா பக்கமும் இருந்துருக்கு. நாலா பக்கம் அதிவேகமாக இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போற, அங்க போய் அஸ்தம் போட்டு இந்த பக்கம் போற, அங்க போய் அஸ்தம் போட்டு இந்த பக்கம் போறாங்க அப்படின்னால எல்லா பக்கமும் பெருமாளே நின்று அஸ்தம் போடுற அப்படின்னா மற்றவர்கள் அஸ்தம் போடுறதுக்கே இடம் இல்லை. அப்போ அந்த சரங்கள் ஒன்று கொண்டு மோதி சப்தம் உண்டாக்குறதுன்னா அப்ப பெருமாளுடைய அஸ்திரங்களும் அசுரர்களுடைய அஸ்திரங்களும் ஒன்று கொண்டு மோதிக்குங்கிறது கிடையாது. பெருமாளுடைய அஸ்திரங்களும் பெருமாளுடைய அஸ்திரங்களுமே மோதிக்கும். இவரே கிழக்கிருந்து அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அப்படியே பட்டுன்னு அதே சமயத்தில் வேகமாக மேற்கு போய் அங்கிருந்து அஸ்திர பிரயோகம் பண்ணுறேன், கிழக்கு அஸ்திரம் கீழே விழத்துக்குள்ளே மேற்கொண்டு அஸ்திர பிரயோகம் பண்ணிட்டேன். அதனால இதுவே ஒன்று கொண்டு சப்திக்கிறதா, இதே ஒன்று கொண்டு முட்டிக்கிறது, இதே ஒன்று கொண்டு சப்திக்கிறது அப்படின்னார். பிள்ளான் சொல்றார், சாரிக்கை வருகிற சைத்யாதி செய்யத்தாலே சர்வ திக்குகளும் நின்றுவிட்ட திருச்சரங்கள் யுகபதேவ தன்னிலே சந்தித்து இறைக்கும்படியாகவும். யுகபதேவன்னு ஒரே சமயத்துன்னு அர்த்தம், தன்னிலே சந்தித்தேன்னா அவைதனே ஒன்று கொண்டு சந்தித்தின்னு அர்த்தம், சந்தித்தினா சேர்ந்து அதனால இறைக்கும்படியாகவும் அப்படின்னு. பெருமாள் மண்டலாகாரமாக ஓடி ஓடி சரங்களை வரிசிக்கும் போது மேற்கு திக்கில் நின்றும் புறப்பட்ட சரவரிசங்கள் கிழக்கே வருவதற்கு முன்னே இவருடைய கவன வேகத்தாலே கிழக்கில் நின்றும் சரவரசம் எதிரே புறப்படுகிறாளே, இப்படி எட்டு திக்கிலும் இவருடைய சரஜாலங்கள் ஒன்று கொண்டு எதிர்த்தடிபட்டு சட சடாவென்று மகாத்வனியாக சத்தியா நிற்கும் இதென்ன ஆச்சரியம் என்றபடி அப்படின்னு சாட்சா சுவாமி நல்லா விஸ்தாரமா சாய்ச்சிருக்கேன். அதாவது கிழக்கிலிருந்து அஸ்த பிரயோகம் பண்ணிட்டோ, அந்த அஸ்திரம் மேற்கு கீழே விழத்துக்குள்ள இவர் மேற்கு போய் அங்கிருந்து அஸ்த பிரயோகம் பண்ண இந்த அஸ்திரங்களே ஒன்று கொண்டு மோதிக்கும்படியாக ஆக அதனாலே வரக்கூடிய சப்தங்கள்
அதுக்கப்புறம் அந்த அஸ்திரம் கேள்வி வரும்போது கிடைக்கிறேன் போட்ட அஸ்திரம் இருக்கிறது போட்ட அஸ்திரம் எல்லாம் யார் மேல வருது இவங்க தான் நிறைய பேர் இருக்காள் அதனால யார் மேல விழுந்தாலும் அவன் போக வேண்டியது தான் அந்த மாதிரி ரீதியில அவர்களுக்கெல்லாம் அந்த பிணங்கள் எல்லாம் கீழே விழும்போது இன நூறு பிணம் மலை போல் திரள அப்படின்னு இனம்னா கூட்டமாக அர்த்தம் நூறுனா நூறு நூறா கூட்டம் கூட்டமாக விழலாம் அதான் ஒரு அஸ்திரத்துக்கு ஒரு ராட்சசன் விழுந்தா அடுத்த அஸ்திரத்துக்கு அஸ்வர் அடுத்த ராட்சசன் விழுந்தான் வரிசையா விழல நூறு நூறு நூறா விழறானோம் நூறு 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 பேரை கொத்து கொத்தா கொத்து கொத்தா எடுக்கிற மாதிரி நூறு நூறு பேராக அப்படியே மொத்தமா விழுந்துருக்கானா கீழே மாறு நிறைத்து இறைக்கும் தரங்கள் இன நூறு புனம் பிணம் மலை போல் புரள என்ன மலை விழற மாதிரி விழல் இவன் சரீரமே மலை மாதிரி இருக்கு அதுக்கு மேல நூறா விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கன்னா மலையே சரிஞ்சு மண்ணு விழுந்தா எப்படி இருக்கும் ஒரு பெரிய மலை சரிஞ்சு மண்ணு விழுந்து வச்சுக்கோங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கீழே விழறா கடலாடும் அடுத்து உதிர புணலா புனலா கடல்ல இருக்கக்கூடிய ஜலம்ங்கிறது மாற்றி உதிர புணலாயிடுச்சு மொத்தம் ரத்த ஆறு ஓடுகிறதுன்னு சொல்றாங்க சாதாரணமா இதுதான் எல்லாரும் சொல்லுவா ரத்த ஆறு ஓடுகிறது அப்படின்னா சொல்லி பத்தம் நாட்டுல போய் வேடிக்கை சொல்லுவான் நிறைய பேர் இல்லை தமிழகம் முழுவதும் ரத்த ஆறு ஓடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ரத்த ஆறு கிடையாது ரத்த கடல் இந்த இடத்துல கடலே ரத்தம் ஆகி அதுல வந்து கடல் அதிகமாகி அந்த அதிகமானது எதிர வரக்கூடிய நதிகள் இருக்கும் இல்லையோ அதை எதிர்த்துண்டு நேரம் அங்க உள்ளுக்குள்ள போடுறான் கடல் ஆறு மடித்து உதிர பூனலா அப்படின்னு அதுக்கு என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உதிர வெள்ளத்தாலே கடல் எல்லாம் நிறைந்து ஆறுகளிலே எதிர்க்கும் வரி சரவரசத்தை வருகித்து அப்படிங்கிறார் இந்த உதிர வெள்ளத்தினாலே கடங்கள் எல்லாம் பூர்ணமாக போய் அது எதிர்ந்து போய் ஆறு எதிர்த்துண்டு போய் நிற்கிறதான் இந்த மாதிரி அதுவும் ராவணன் வேற சொல்லியிருக்கான் இந்த ராட்சசர்களுடைய சரீரங்கள்லாம் மொத்தத்தையும் கடல்ல போடுன்றிருக்கான் அதனால எல்லாம் ஊருக்குள்ள எதையும் கொண்டு வரக்கூடாதுதான் லங்கைக்குள்ள இவர் போயிட்டார் அவர் போயிட்டார்னு பாடி எல்லாம் இங்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கடல்ல போடுன்னு சொல்லிட்டான் அதனால பெருமாள் பார்த்தார் உனக்கு எதுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவரே போட்டு சொல்றாரு கடல்ல அதனால கடல் முழுக்க ஒரே ரத்தமாக மொத்தமாக ஆயிடுச்சு திவ்யாஸ்திர குணபரியந்தம் நிக்ரந்தம் விதி ராட்சசானு யத்ருஷு ராமச்சக்கரம் தது காலச்சக்கரம் இவ பிரஜாஹாம் அனைத்தம் தசசாகசிரம் ரதானாம் வாத்தரம் ஹசாம் அஷ்டாதசசகஸ்ராணி குஞ்சராணாம் தரஸ்வினாம் சதுர்தசசகஸ்ராணி சாரோகாணாம் சவாதினாம் பூர்ணே சதசகஸ்ரேர்ஜே ராட்சசானாம் பதாதினாம்னு ஒரு கணக்கு ஒன்று சொல்லிருக்கார் வால்மீகி எத்தனை பேர் போனார் அப்படிங்கிறத எத்தனை ராட்சசர்கள்லாம் போயிட்டா அப்படிங்கிறார் அனைத்தம் தசசாகசிரம் ரதானாம் வாதசம்சாம் பத்தாயிரம் தேர் பதினெட்டாயிரம் யானை பதினாலாயிரம் குதிரை அந்த யானைனா வெறும் யானை இல்லை யானை மேல இருக்கிற அசுரர்கள் அதுக்கப்புறம் யானைகள் பதினெட்டாயிரம் அதுல இருந்த பதினெட்டாயிரம் பேர் அதாவது பதினாலாயிரம் குதிரைகள் அந்த குதிரைகள் மேல இருந்த பதினாலாயிரம் பேர் யானை குதிரை இல்லாம தேர்ல வந்தவர்கள் மொத்தம் பத்தாயிரம் பேர் பூர்ணே சதசகிரே அப்படின்னு ரெண்டு நூறாயிரம் நூறாயிரம்னா லட்சம் அர்த்தம் ரெண்டு லட்சம் பேர் பதாதிகள் அப்படின்னு காலாட்படின்னு சொல்லக்கூடிய நடந்து வரக்கூடியவர்கள் இதுதான் மூல சைன்யம் இதுதான் வந்து இந்த சைன்யத்தை நிர்மூலமாக ஆக்கியிருக்கார் பெருமாள் ஆச்சரியமாக நடுவில் அவர் ஒருத்தராகவே இருந்து யுத்தம் பண்ணிது திவசிய அஷ்டமே பாகே தரை ரக்னி சிகோபமைகி கதானி ஏகேன ராமேன ரக்ஷசாம் காமரூபினாம் ஒரு நாளுடைய எஸ்தல ஒரு பாகம் இவர்களை கொள்வதற்காக பெருமாள் எத்தனை சமயம் எடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னார்னா ஒரு நாளில் எட்டுல ஒரு பாகம் சமயம் எடுத்திருந்தார் அப்படின்னு அழகா சொல்றார் திவசிய அஷ்டமே பாகே அப்படின்னு சொல்லிட்டார் எட்டுல ஒரு பாகம் அப்படின்னா என்னன்னு கேட்டார்னா இப்ப வந்து ஒரு பகல் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் பகல்ல வந்து பன்னிரண்டு மணி காலம் அப்படின்னு இருக்கு அந்த பன்னெண்டு மணி காலத்துல எட்டுல ஒரு மணம் ஒன்றரை மணி காலம் அப்படின்னு இருக்கு அந்த பாகத்துக்குள்ள பெருமாள் வந்து மொத்த பேரையும் வதம் பண்ணியிருக்காரு அக்னி சிகோ பொமைஹி அந்த இத்தனை சைன்யத்தையும் மொத்தமாக நிறுத்தி வச்சு தீ வச்சு எரிச்சோன்னு வச்சுக்கோங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கா காட்டு தீன்னு ஒன்று இருக்கு காட்டில் தீ வந்து நாலா பக்கம் பிடிச்சிடும் பிடிச்சி வச்சுனா அது எரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் காட்டு தீ அதிவேகமாக மயில் கணக்கில் வேகமாக பரவும் அந்த மாதிரி இந்த லட்சக்கணக்கான ராட்சத சைன்யம் மொத்த வெறியும் நிறுத்தி வச்சு ஒட்டு மொத்தமாக தீ வச்சா அது எவ்வளோ சீக்கிரமாக அந்த தீயானது பரவி அவர்களை எரிக்குமோ அந்த மாதிரியாக பெருமாள் வந்து அக்னி சிக்கா மாதிரி இருந்திருக்கார் அங்க இல்ல அவருடைய அஸ்திரங்கள்லாம் காட்டு தீ மாதிரி இருந்து ஒரு காட்டுல தீ வந்துட்டு இப்ப கூட காட்டு தீங்கிறது சகஜமா நம்ம கேட்கிறோம் நியூஸ் எல்லாம் வருது
ஆனா காட்டுல தீ வந்திருக்கணும், காட்டுக்குள்ள இருக்கிற ஜந்துக்களுடைய நிலை என்னங்கிறத பார்க்கணும். இது மகாபாரதத்துல ரொம்ப ஆச்சரியமாக ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு. காண்டவன தாகனம்னு ஒரு இடம், காண்டவனம்னு ஒரு காடு, அந்த காட்டுல காட்டு தீ வரை அது பத்தியான இது இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள காட்டு தீயில உள்ளுக்குள்ள மாட்டின்ற யானைகள் சிம்மங்கள் முதலான இது, அது மாத்திரம் இல்லாமல் பறவைகள், அது மாத்திரம் இல்லாமல் புழுபூச்சிகள், அதே சர்ப்பங்கள் முதலானது. ஏன்னா ஏகப்பட்ட காட்டுக்கீழ மாட்டிருந்தா ஒன்றும் வழியே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த காலத்துல மனுஷர்கள் கூட யாரோ சில பேர் காட்டுக்கீழ மாட்டிக்க போக ஹெலிகாப்டர்லயே காப்பாத்தினாங்க, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் எல்லாம் வந்து. அதனால அது அந்த மாதிரியா காட்டுக்கீழ மாட்டிண்ட காட்டு ஜந்துக்கள் இருக்கையோ அந்த மாதிரியாக ராமனுடைய அஸ்திரத்திலே மாட்டிக்கொண்ட இந்த ராட்சசர்கள் மொத்த பேருவாக ஆயிட்டா. கதானி ஏகேன ராமேன, ஒரே ராமன் ஒருத்தர் தான். தே ஹதாஸ்வாகா ஹதரதாகா, அஸ்வம் போயிடுக்கு, ரதம் போயிடுத்து, யானை போயிடுத்து. அப்படி அதுவே துப்புரி லங்காம் ஹதவேஷான் சாத்த, சில பேர் லங்கை கூடி போயிட்டா போனவா போனவா போக மீதி பேர்ல தப்பிச்சா போறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அங்கே ஓடினாலாம் எல்லாரும். ஆக்ரீடம் இவருத்ரஸ்ய க்ருத்த சிவமஹாத்மனஹா ததோ தேவா சகந்தர்வாக சித்தாஸ்த பரமர்ஷயா. உடனே தேவர்கள்லாம் இந்த ஆச்சரியத்தை பார்த்து என்ன இது அத்தியாச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் நாங்கள் பார்த்ததே இல்லையே, ஏதோ யுத்தம் பண்றார் அப்படின்னு வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தானா. இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு அவர்கள்லாம் பெருமாளை சமபூ ஜெயன்னே பூஜிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டான். அப்ரவீச்சதுவாரா மகா சுக்ரீவம் பிரத்யனந்தரம் விபீஷணஞ்ச தர்மாத்மா ஹனுமந்தஞ்ச வாரணம் சாது சாது அப்படின்னு பெருமாளை எல்லாரும் தேவர்கள்லாம் அங்கேயும் வாயார தோற்றம் பண்ணா, ஆனா வெளியில் தெரியாது மனசுக்குள்ள தோற்றம் பண்ணான்னு வச்சுப்போம். தோற்றம் பண்ணிட்டு இருக்கா, அப்ப விராலி யுத்தம் பண்ணி முடிச்சுட்டு நேராக வந்தானா சுக்ரீவன் ஆனு வாயப்படம் நின்று இருக்கான். ஏன்னா இந்த ஆச்சரியத்தை அவன் பார்த்ததே இல்லை, சுக்ரீவன் பார்த்ததில்லை, விபீஷன் பார்த்ததில்லை, ஹனுமான் பார்த்ததில்லை. இவர்கள்லாம் ஏதோ வீரம் அப்படின்னு நாங்களும் ஏதோ கேள்விப்பட்டிருக்கோமே தவிர இந்த மாதிரி வீரம்ங்கிறது நாங்க நினைச்சு கூட பார்த்ததில்லை. பார்த்து நேர பார்த்ததில்லை மாத்திரம் இல்லை, கற்பனைன்னு கூட பார்த்ததில்லை. கற்பனைக்கு கூட ஒரு அளவு உண்டையும் அப்படின்னா ஒருத்தர் மகாபலிஷ்டனா இருந்தான்னா ஒரே சமயத்துல 10 பேர் அடிப்பான், 20 பேர் அடிப்பான் அப்படின்னா கற்பனை பண்ண முடியும். இதுக்காக லட்சக்கணக்கில் அடிப்பான் அப்படின்னா கற்பனை பண்ண முடியும். அவர்கள்லாம் கற்பனை கூட பண்ண பார்க்காம இருக்கிறதுனால அவர்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. விபீஷணம் ச தர்மாத்மா, விபீஷனையும் பார்த்தார் பெருமாள், ஹனுமானையும் பார்த்தார். ஜாம்பவந்தம் ஹரிஸ்ரேஷ்டம் மைந்தம் ஜீவிதமேவச்சம், ஜாம்பவான் மைந்தன் ஒருத்தன் ஜீவிதன் ஒருத்தன். இந்த மாதிரி இவர்கள் எல்லாருமே மொத்த பேரும் யாரும் யுத்தத்துல கலந்துக்கலங்கிறதுக்காக சொல்ற, எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம். பேரும் என்ன நடக்கிறதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, பெருமாளுடைய பராக்கிரமத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு பெருமாள் வந்த உடனே உடனே அவர்கள்ல பெருமாளுக்கு தேவி பவன் சொல்லணும் முடியும். எல்லாரும் தேவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்து மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கான். இவர்கள்லாம் பெருமாள் வந்தோடனே ஆஹா ஆச்சரியம் கங்கிராஸ் அப்படின்னு சொல்லணும், தேவி பவ அப்படின்னு சொல்லணும். ஆனா யாரும் வாயையே திறக்கல, என்ன கேட்டான்னா அவ அப்ப வாயை புலம்புவாதான் ஆச்சரியத்துல பேச்சு வரல அவளுக்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை விசேஷமாக செஞ்சவராக இருந்தால் அவர் வந்து ஆச்சரியமாக பாராட்டலாம். மகா ஆச்சரியமான ஒரு காரியத்தை இப்படி செஞ்சவரை இது என்னன்னு சொல்லி பாராட்டுறது, இவரை பாராட்டுறதுக்கு கூட ஒரு யோகியதை அப்படின்னு ஒண்ணு வேணும் முடியும். ஒரு யோகியதையும் இல்லாமல் ஏதோ ஒரு சைன்யம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு சகாயம் பண்றோம்னு சொல்லிட்டு நாமெல்லாம் வந்திருக்கோமே, தன்னைத்தானையும் வேடிக்கை பார்த்துக்கிறான். இவருக்கா சகாயம் பண்ண போறோம் நாம எல்லாம், இவர் பாட்டுக்கு 1.5 மணி காலத்துல இத்தனை பேரை கொண்டுட்டு வந்திருக்காரு, இவருக்கு என்ன நம்ம சகாயம் பண்ண போறோம், நாம இவரு போய் சகாயம் பண்றோம்னு இத்தனை நாள நின்றுந்தோம். அப்ப அதெல்லாம் நம்ம சகாயம்னா என்ன வெறும் வேடிக்கையா என்னன்னு புரியலையே அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் ஜெய் ஜி பவ அப்படின்னு சொல்லணும்னே தோணவே இல்லையா யாருக்குமே, அப்படி ஆச்சரியத்துல நின்றுட்டு இருக்கான். அப்ப முதல்ல அங்க பேசினவர் யாருன்னா பெருமாள் தான் பேசுறேன். அவளை பார்த்து ஏத்தது அஸ்திரபலம் திவ்யம் நம வாத்தியம் பகத்யவா அப்படின்னு, ஏத்தது அஸ்திரபலம் திவ்யம், இந்த அஸ்திரங்கிறது அவளுடைய பாவத்தை புரிஞ்சு இருந்துட்டார் பெருமாள். அதனால அவ கிட்ட சொல்றார், இந்த அஸ்திரங்கிறது மானுஷனுடைய அஸ்திரம் இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது கேட்டா அதனால அதுதான் நியாயம். ஏன்னு கேட்டா நீங்கள்லாம் மனுஷனா இருந்தானே சிந்திக்க முடியும், இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனாகவோ மிருகமாகவோ ராட்சசனாகவோ ஏதோ ஒன்னா இருந்து நீங்க சிந்திக்கிறங்க, அவ்வளவுதான் உங்களால் சிந்திக்க முடியும். இது வந்து திவ்யமான அஸ்திரம். இது பெருமாள் சீதா பிராட்டியை விவாகம் பண்ணி கொண்ட போது திவ்யாஸ்திரம் அதுதான் எடுத்திருந்தார். அந்த மாதிரியாக திவ்யாஸ்திரத்தை கையாளுவது அந்த பெருமாளுக்கு தான் முடியும், வேற யாருக்கும் முடியாது. அதனால ஏத்தது அஸ்திரபலம் திவ்யம் அப்படிங்கிறது, இந்த அஸ்திரபலம்ங்கிறது மனுஷலோகத்தை சேர்ந்ததே இல்லை, அதனால நீங்க இதை பத்தி என்ன கற்பனை எல்லாம் பண்ண வேண்டாம், வெறும் வேடிக்கை பாருங்க போறோம்.
பமவா இது எனக்கு இருக்கு, திரியம்ப கஷ்டவா இல்ல சிவனுக்கு இருக்கு அப்படின்னு எனக்கும் வரும் இல்ல சிவனுக்கு வரும். திவ்யம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக சிவபெருமானையும் கூட கூப்பிட்டார். எனக்கும் சிவபெருமானுக்கும் தான் இது இருக்க முடியும், வேற யாருக்கும் இருக்க முடியாது. சிவபெருமானத்தை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கார், ஏன்னா அவர் வந்து சம்ஹார மூர்த்தியான அப்படின்னாலே அவருக்கு இருக்கலாம், வேற யாருக்கும் இது இருக்கிறதுக்கு பிரசக்தி கிடையாது என்பதாக சொல்றார். இதனால்தான் சுவாமி தேசிகனும் வந்து இந்த விஷயத்த அடியன் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் சொல்றேன். வாக்கியமான ஒரு விஷயம் இங்க திரம்பக சமதிக்க கோரா திராடம்பரா அப்படின்னு ரவீர கத்தியத்தில் சொல்லும்போது அதிகரண ஹுதலக பரிகரண விஜகனசர மக பரிபததப டிமித கபிபல ஜலதி லகரி கலகல ரவகுபித மகவதி அபிகரண கிருதனஜ ராட்சாட்சிக ராட்சச துவந்த யுத்தம். ராட்சச துவந்த யுத்தம் நடத்தினா திருமா துவந்த யுத்தம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிற யுத்தம் அது. இதுக்கு சாட்சியாக யார் இருக்காருன்னா இந்திரஜித்தை கொண்டுட்டு வந்த லக்ஷ்மணன் இருக்க. லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தை கொண்டது மகாபெரிய காரியம் அது. திருவாரூர் லக்ஷ்மண புராணம் அப்படி கொண்டாடுற, ஏன்னா இந்திரஜித் தான் படாதுபாடு படுத்திட்டு இருக்காங்க யுத்தத்துல முதல்ல இருந்தே. இந்திரஜித் தான் நாகாஸ்திரம் பிரயோகம் பண்ணா, இந்திரஜித் தான் பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணா, என்னென்னவோ இந்திரஜித் தான் முதல்ல அனுமான கட்டி போட்டேன்னு ஆரம்பிச்சான். சீமத்ராமணத்தில் எடுத்து பார்த்தோம்னா ராவணம் படுத்துற பாட்டை காட்டிலும் இந்திரஜித்து படுத்துற பாடு தான் நிறைய இருக்கு. இந்திரஜித்து இருக்க வரைக்கும் எனக்கு கவலை இல்லைன்னு தான் ராவணும் சொல்லிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இந்திரஜித்தை ஒழித்தது லக்ஷ்மண பெருமாள் தான். அதனால பெருமாள் வந்து லக்ஷ்மண பெருமாளை ரொம்ப கொண்டாடுறேன். ஒரு நாள் இந்திரஜித் தான் லக்ஷ்மண பெருமாள் ஆச்சரிய சந்தோஷம் இல்லை. ஆனா அந்த லக்ஷ்மண பெருமாளை சாட்சியா வச்சு பெருமாள் பண்ற காரியத்தை பார்த்தா அவருக்கே ஆச்சரியமாக இருக்கு. அப்போ மகவதிதா நடக்கிறது அனுஜ சாட்சித தன்னுடைய தம்பியை சாட்சியா வச்சு லக்ஷ்மணா நீ சகாயத்துக்கு வரலாம் சொல்லல, லக்ஷ்மணா நீ வேடிக்கை பாரு அப்படின்னு சொன்ன. ராட்சசம் ஜந்த யுத்தம் அப்பிரதித்வந்த பௌருஷா, பெருமாளுடைய பௌருஷத்துல கூட யாரை எதிர்க்க நிற்கவே முடியாது அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. என்ன ஏதோ ராவண யுத்தம் பண்றான், இந்திரஜித் யுத்தம் பண்றான், இதெல்லாம் பெருமாளோட யுத்தம் பண்றதுக்கு வரா வரான்னு சொல்றாளே தவிர இதெல்லாம் நேரம் வந்து நிக்கிறதுக்கே தகுதியே யாருக்குமே கிடையாது. யுத்தம் பண்றதா இருந்தா ஏதோ ஒரு மதம் பிடித்த யானை அதோடு கூட முயல் கிட்டி யுத்தம் பண்றது அப்படின்னா வருமானான். அந்த மாதிரியாக ஒரு பெரிய சிம்மம் அப்படி வரும்போது அந்த சிம்மத்தோட முயல் கிட்டி யுத்தம் பண்றதுன்னா வருமானான். அந்த மாதிரியாக இதெல்லாம் மற்ற பேர்ல பெருமாளோட யுத்தம் பண்றதுக்கு லாய்க்கே கிடையாது, ஒருத்தருக்கும் யோகியதே கிடையாது. என்ன இந்த யுத்தங்கள்லாம் பெருமாளுடைய லீலையினாலே அவர வரசுகளை சேர்த்து வச்சு நீ அவனை கொண்டுக்கோ நீ அவனை கொண்டுக்கோன்னு சொல்லிட்டு இத்தனை நாள், அதாவது என்ன கேட்டான்னா சுருக்கமா சொல்லணும்னா இந்த இந்த யுத்தத்துல ஆஞ்சநேயர் நிறைய பேரை கொண்டிருக்கார், அந்த மாதிரி ஆஞ்சநேயன் ஆஞ்சநேயர் அங்கதன் சுக்ரீவன் அப்புறம் வந்து நீலன் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மணன் இவர்கள்லாம் நிறைய பேரை கொண்டிருப்பான். ராமாயணத்தில் நிறைய வரும், ஒருத்தரும் யார் யார் கொண்டா அப்படின்னா வரும். இதா எல்லாரையும் கொள்ளும்போது பெருமாள் சாட்சியாக தான் பார்த்துட்டு இருந்தேன். பெருமாள் கிட்ட போல பெருமாள் விதம் பண்ணது முதல்ல பெருமாள் கிட்ட வந்ததுன்னு பார்த்தோம்னா கும்பகர்ணம் தான் முதல்ல வரான். மற்றபடி யாரும் பெருமாள் கிட்ட வரவிடாம அவளே பார்த்துட்டு இருக்கா, அவளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். பெருமாள் நீ வேடிக்கை பார்த்துருவோம், நாங்க எல்லாத்தையும் முடிச்சுடுறோம், நாங்க எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துடுறோம், உமக்கு சகாயம் நாங்க இருக்கச்சு என்ன கவலை. அதனால பெருமாள் கிட்டே வரவிடாமல் பெருமாள் வந்து சாட்சியாக வேடிக்கை பார்க்க முடியாத இவர்கள்லாம் மன்னிந்தான். ஆனா இந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா நேரெதிராக இவர்கள்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணு, அப்போ பெருமாள் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு இவர்கள் சாட்சியா இருந்தா இப்ப அவர்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுதுன்னா நாம பெருமாளுக்கு சகாயம் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது, உண்மையில பார்த்தா பெருமாள் தான் நமக்கு சகாயம் பண்ற அப்படின்னு. ஏதோ நம்மளும் யுத்தம் பண்ணி நமக்கும் பெயர் வரும்படி பெருமாள் பண்ணிட்டார், இப்ப கடைசியில் நம்மளை காப்பாற்றுறது பெருமாள் தானே, அந்த விஷயத்தை தெரிஞ்சு இருக்கா அப்படின்னு. சகாய கிருத்தியம் கின் தத்ய அப்படின்னு சுக்ரீவன் சொல்ற வச்சனம் ஒன்று முன்னாடியே வந்திருக்கு. இவருக்கு போய் யார் என்ன சகாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறார். அப்போ ஏத்தது அஸ்திரபலம் திவ்யம் மமவா திரியம்பக, அப்பதான் சுவாமி தேசியம் சார், திரியம்பக சமதிக கோரா அஸ்திர ஆடம்பரா, திரியம்பக நான் சிவனை காட்டிலும் அதிகமான அஸ்திர ஆடம்பரத்தை உடையவன் அப்படிங்கிற. ராமாயணத்துல திரியம்பகனுக்கு சமம்னு சொல்லியிருக்கு, ஆனால் அவர் சமன்னு சொல்றதுல தேசியனுக்கு இஷ்டம் இல்லை, சமதிக்கங்கிற ரொம்ப அதிகமான அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டான்னா இதுக்கு பாலகாண்டத்துல கதையை பார்க்கணும். பாலகாண்டத்துல ஒரு சரித்திரம் ஒன்று இருக்கு, விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஒரு சின்ன யுத்தத்தை ஒன்று மூட்டி விட்டுட்டா தேவர்கள்லாம் லீலையினால. அப்போ ரெண்டு பேர் கையிலையும் வில்லு கொடுத்துட்டா, அந்த சிவன் கையில் பிரம்மாண்டமான ஒரு வில்லு, அந்த வில்லு தான் ஜனகருடைய சபையில் வந்தது, அந்த வில்லை முடிச்சு தான் பெருமாள் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டார். விஷ்ணு கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்லு ஒன்று கொடுத்தா, அந்த வில்லு தான் கடைசியில் பரசுராமர் கையில் வந்தது. இப்போ ரெண்டு பேருக்கு சமமான சாரத்தோடு கூட வில்லை கொடுத்துட்டு நீங்கள் யுத்தம் பண்ணுங்க பார்க்கலாம், இந்த வில்லு விஷயம் யுத்தம் பண்ணுறதுக்கு இவளால் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது,
அப்படிப்பட்ட பெரிய மத்த வேணா வெளில தூக்கவே முடியாது. இப்ப யுத்தம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சா அந்த யுத்தத்துல சிவன் வந்து மோகிச்சு போய் அதாவது என்ன ஆயிட்டான்னு கேட்டானா ஸ்தப்தம் ஆயிட்டார். அவரால் பிரயோகமே பண்ண முடியாத அளவு ஆயிடுச்சு. பெருமாள் ஜெயிச்சார் அப்படின்னு தெரிஞ்சு அதிகம் மேங்குதே விஷ்ணு தேவர்கள்னா என்ன ஆனாலும் எள்ளு வச்சிருந்தா பெரிய ஆளான்னா இதுல பிரயோகம் பண்ற அனுமதி அப்படி பார்த்தா சிவனை காட்டிலும் பெருமாள் தான் அதிகமானவர் அப்படின்னு முடிவு பண்ணான். அந்த இடத்துல அதிக அப்படின்னு பலம் இருக்கு. அதைத்தான் வச்சு போட்டார் சாமி தேசிக. நீங்க இப்ப என்ன கேட்டா தேம்பக்க சமதிக்க அங்க அதிகம் தெரிஞ்சு இங்க சமதிக்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால சமதிக்க கோரா திராடம்பரா மிகத்தியதாம் ராட்சசவாசி நீந்து ராமஸ்தா சக்கர சமூக மகாத்மா அஸ்திரேஷு சஸ்திரேஷு ஜித கிளமஸ்த சம்ஸ்தூயத்தை தேவகணை ஹி பிரசரிஸ்தை அப்படின்னு என்னதான் அஸ்திரயோகம் சஸ்திர பிரயோகம் என்ன பண்ணாலும் அப்போ அவருக்கு வந்து திருமால் ராமனுக்கு வந்து எந்த ஒரு குறவும் கிடையாது. அவருக்கு அதனால ஒரு ஆயாசமோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்காராம். அதை பார்த்து தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார்கள். அதுக்கப்புறம் இந்த ராட்சச அந்த லங்கா நகரத்துல ராட்சச நகரத்துல எங்க பார்த்தாலும் ஒரே அழுகுரல் மாத்திரம் தான் கேட்குது அப்படின்னு. கடம் சூர்பனகா விருத்தா கராளா நிர்ணதோதிரி சூர்பனகை தான் மொத்தத்துக்கு காரணம்னு அவளை பிடிச்சி எல்லாரும் விஷயம்ட்டு இருந்தாலாம் அப்படின்னா தலைய தலையெல்லாம் இங்க இருந்துருக்கு. அதனால ஸ்ரீமத் ராமாயணத்தை வச்சு பார்க்கணுங்கிறதுக்காக சொன்னேன். மாறு நிறைக்கு இறைக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலை போல் புரள கடலாறு மடுத்து உதிரப்புணலா அப்பன் நீருபட இலங்கை செற்றநேரே. என் அப்பனானவன் நீருபட இலங்கை செற்றநேரேன் பொடி பொடியாக ஆகும்படியாக இலங்கையை அந்த ஒரு நாள் அவன் யுத்தத்திலே அழித்த சமயம் இருக்கு இல்லையா இலங்கை செற்ற நேரே அப்படின்னு இலங்கை அழித்த சமயத்திலே மாறு நிறைக்கு இறைக்கும் சரங்கள் என்பதாக அதோடு கூட இப்படி அன்னைக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியுமனலோன் பின்னும் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் சரிவானன் திந்தோல் கொண்ட வந்தே. இப்போ ராமாவதாரத்தை சொல்லியாச்சோ உடனே தொடர்ந்து கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி ஆகணும். இப்போ ஏன்னா ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் அப்படி ரெண்டும் ஒன்று ஒன்று சேர்த்து வச்சு நாம் அனுபவிக்கும் போது தான் அது ஆச்சரியமாக இருந்துருக்கும் என்று நமக்கே தெரியும். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் இந்த மாதிரி பெருமாள் ராமன் யுத்தம் பண்ணா மாதிரியாக ஒரு ஆச்சரியமான ஒரு யுத்தம் கிருஷ்ணன் பண்ணானா அப்படின்னா மகாபாரத யுத்தம் கூட கண்ணன் வந்து நடத்தி வச்சானே தவிர கண்ணன் போய் யுத்தம் பண்ணலை. கண்ணன் போய் யுத்தம் பண்ணியிருந்தால் அது இன்னும் ஒரு ஆச்சரியமாக நன்றாக இருந்திருக்குமா இருக்கும். ஆனால் வந்து கண்ணன் போய் யுத்தம் பண்ணலை அப்படின்னு இருக்கு. அப்போ எங்கே யுத்தம் பண்ணோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணாவதார் பேருக்கிறதுக்கு அழகாக இருக்கிற பானாசுர யுத்தத்தை இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பானாசுரன் அப்படிங்கிறவன் பானஸ்த தனையாம் உஷாம் உபயேமே எதிர்ப்புமகான் அப்படியே ஆகிட்டு ஒரு கதை உண்டு. பானாசுரனுடைய பெண் உஷா அப்படின்ற அந்த உஷா பரிணயம் அப்படின்னு ஒன்று கிருஷ்ணனுடைய பேரனுக்கும் உஷாவுக்கும் பரிணயம் நடக்குது. பானனுக்கு அது பொருட்கள் பரிணயம்னா இவர்களுக்குள்ளே ஏகாந்தமாக ரகசியமாக இவர்கள்லாம் வந்து பரிணயம் பண்ணி கொண்டார்கள். ஆனால் அது பானனுக்கு பொறுக்காமல் அந்த அனிருத்தனை அப்படியே கட்டி போட்டு என்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவனை ஜெயிலில் போட்டு அவனை குடும்பப்படுத்தணும் என்பதாக அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ இந்த விஷயமானது கண்ணனுக்கு தெரிஞ்சு நாரதர் மூலமாக கிருஷ்ணன் இந்த விஷயத்தை எல்லாம் மொத்தத்தையும் கேள்விப்பட்டு இவரை மீட்பதற்காக கிருஷ்ணன் வந்து பெரிய யுத்தம் ஒன்று பண்ணார் அப்படின்னு இருக்கு. அபச்சதாம் சாநிருத்தம் தத் பந்தூனாஞ்ச பாரத சத்வாரோ வார்ஷிக மாதாக வித்தீரனுசோச்சதம். நான் அனிருத்தன் நாலு மாதம் ஆச்சான், நாலு மாதம் எல்லாம் தேடிட்டு இருக்கா எங்கே இருக்கார் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நாரதர் வந்து இந்த சோனித்தபுரம் அப்படின்னா அந்த இடத்துக்கு பிரேயர் பானாசன் இருக்கிற இடத்துக்கு, அதனால் அங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா கண்ணன் வந்து தன்னுடைய சைன்யத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த சோனிதபுரத்துக்கு யுத்தம் பண்றதுக்கு போற அப்படின்னு. அப்போ பானார்த்தே பகவான் ருத்ரஹா சசுதைஹி பிரமதைஹி விருதஹாம் ஆருஹ்ய நந்தி விருஷபம் விஜிதே ராமகிருஷ்ணயோஹோ. ராமனோட கூட பலராம் கண்ணனோட கூட பலராமன் சைன்யம் எல்லாரும் வந்திருக்கான். அப்போ பானாசுரன் என்ன பார்த்தா பெரிய சிவபக்தன் அவன், அதனால சிவனானவன் என்ன பண்ணார்
அவன் போய் சிவன் கிட்ட போய் கேட்டான், நீ சிவன் ஆனவா, உனக்கு சாயம் பண்றதுக்கு நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சைன்யத்தை கூட்டிட்டு தன்னுடைய பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு யார் யார் இருக்கிறதோ சுப்பிரமணியன் முருகன் கருள் அவர் தான் சேனாதிபதின்றார். அவ எல்லாரையும் கூட்டிட்டார். கும்பாண்ட கூபகர்ணாபியாம் அப்படியே கும்பாண்டன் ஒருத்தன் கூபகர்ணன் ஒருத்தன் அந்த சைன்யத்தை சேர்ந்தவர்கள் ருத்ர பரிஷத்தை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து ஒரு நந்தி அப்படின்னு ரிஷப வாகனம் இருக்கு இல்லையா அதுல ஏறிண்டு அவர் எல்லாரையும் சேர்த்து வந்து ராமகிருஷ்ணனோட யுத்தம் பண்றதுக்காக அவர் வந்துட்டாராம். ஆசீசு துமுலம் யுத்தம் அத்தம் ரோ மகரிஷனம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு யுத்தம் நடந்தது. பிரம்மாதி தேவர்கள்லாம் அப்படியே வந்து திரஷ்டும் ஆகம் அன்னைப்ப வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். ஏன்னா அவளுக்கும் கண்ணங்கிறவன் பகவான் விஷ்ணு அப்படிங்கிற தெரியும். அப்போ விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் யுத்தம் நடந்தது அப்படின்னு முதல்ல ராமாயணத்துல பாலகாண்டத்துல பார்த்தோம் வந்து அதே இதை சாதாரணமா ஒருத்தருக்கு ஒருத்தர் திண்ட யுத்தம் வந்து இது அப்படி கிடையாது மகா யுத்தமாக நடக்கிறது. இங்க என்ன சைன்யம் சைன்யம் எல்லாரும் வந்துருக்கா அப்படின்னு பிராயின்சி அஸ்திராணி சார்கினே சேவரோன் கிட்ட எப்பவுமே நிறைய அஸ்திரங்கள் உண்டு, பல விதமான அஸ்திரங்கள் உண்டு. பினாக்கபாணின்னு அவருக்கு பேர் உண்டு, அர்ஜுன் அவர்கிட்ட இருந்தா பல அஸ்தங்கள் எல்லாம் வாங்கினான் மகாபாரத்தில் இருக்கு. அதனால பல விதமான அஸ்தங்கள் யாரும் சொல்லி நண்டு இதெல்லாம் அவர் வந்து நிறைய அஸ்தங்கள் நான் தான் பினாக்கபாணின்னு எனக்கு பேராசிரியர் நிறைய அஸ்தங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணேன். திருமாவை என்ன சொன்னேன் இவருக்கு சாந்தின்னு பேர், சாந்தராஜன் அப்படின்னு பேர். இவர்கிட்ட சார்ந்தம்னு ஒரு வில்லு இருக்கு பெருமாள் கிட்ட, சங்கம் சக்கரம் சார்ந்தம் இருக்கும் இல்லையா, அந்த வந்து சங்கத்துக்கு சக்கரத்துக்கு இருக்கிற பெருமை அந்த சார்ந்தத்துக்கு உண்டு. அதுதான் ராமாயணத்தை வைக்கிற பெருமை இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டேன். அது ஒரு திவ்யமான ஒரு ஆயுதம் அது. அதனால பெருமாள் எழுந்தா சாங்கபாணிகி அவிஸ்மிதா சாங்கபாணி இதெல்லாம் பார்த்து பயப்படல. நீ பினாக்கபாணியா இருந்திருக்க என்ன பாணியான இருக்கும், நான் வந்து சாங்கபாணியான பெருமாள் இருந்திருக்கார். அதனால பிரம்மாஸ்திரஸ்திகள் பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரமே போட்டா கூட ஒன்றும் கவலை இல்லை. இந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணுவோம், இது கிருஷ்ணாஸ்திரம், பிரம்மாஸ்திரத்துக்கும் கிருஷ்ணாஸ்திரத்துக்கும் கொண்டா என்ன ஆகும். அப்போ மோகை ஆக்னேய ஸ்திக பார்ஜன் நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் போட்டிருந்தா பெருமாள் கிட்டையும் அவசியமான அஸ்திரங்கள் இருக்கிறபடினால. அப்புறம் பானஸ்த பிரதனாம் சௌரிஹி ஜகன அசி கதா இஷுபிஹி ஸ்கந்தா பிரத்யும்ன பானேஹி அர்ஜமான சமந்ததா அதுல ஸ்கந்தா அப்படின்னு இந்த முருகன் அப்படின்ற கருள்யம் அசுர் ஜீவன்சன் ஜாத்ரேபியா சிகினா அபாக்கிரமதேரநாதே பெரிய யுத்தத்துல முருகன் தோற்று போய் வாயிலிருந்து ரத்தம் எல்லாம் கொட்டேன். அந்த மயில் வந்துருக்கு அவருடைய வாகனம், அந்த மயில ஏறி அவர் கிட்டேன். அவருடைய வாகனம் மயில், அவருடைய கொடி மயில், ரெண்டு மயில். இந்த மயில ஏறி அப்படியே அந்த இடத்த விட்டு போனா போறோம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டேன். கும்பாண்டா கூபகரன் கும்பாண்டன் கூபகர்ணன் ரெண்டு பேர் முக்கியமானவா சிவ சைன்யத்துல இருக்கிறவெல்லாம். அவெல்லாம் துத்ரூஹு ஒரே ஓட்டம் ஓடி பிடிச்சா, இந்த மாதிரி யுத்தங்கள் அவன் பார்க்கவே கிடையாது. ஆனால் தப்பிக்கிறன்னா ஒரே ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பானாசுரன்லாம் வந்தார். இந்த மாதிரி அதுக்கப்புறம் அக்னி இருக்க, அக்னி வந்தார், அக்னியும் இந்த மாதிரியாக அவரும் தொற்று போனேன் அப்படின்னு இதெல்லாம் நிறைய ஸ்ரீமத் பாகவதத்தில் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பிரதானமாக எடுத்து சொல்கிறார். நேர் செறிந்தான் கொடிக்கோழி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரிய மணலோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கன் மூர்த்தி தண்டீர் அப்படின்னு. நேர் செறிந்தான்னா நேரை எதிர்த்து வந்து செறிந்தான், முன்னே நிற்க மாட்டாதே போனான் அப்படின்னு. இந்த பானாசுர யுத்தத்தில் முன்னாடி வந்து நிற்கிறா ஆனால் நிற்க முடியாமல் இருக்கு. சண்டை போனால் எதிர் வந்துதான் சண்டை போடணும், அதில் எதிர் சண்டை போடணும்னு வரா, ஆனால் எதிர் நிற்க முடியாமல் ஓடுக்கிறார். அவள்லாம் சொல்லலை பெருமாள், யாருமே வதம் பண்ணலாங்க. ஆனால் அவர்களெல்லாம் தோற்று ஓடுறான், தோற்று ஓடுறவாள்லாம் வதம் பண்ண மாட்டார் இல்லையா. அதனால் அந்த ரீதியில் அப்படி இருக்கா, நேர் சரிந்தான் நேராக நிற்கணும்னு வந்தவா நேரம் நிற்க முடியாமல் சரிந்து ஓடி போனான்னு அர்த்தம். தோண்டு போனான் இல்லை ஓடி போனான் அவ்வளோ. யாரு கொடிக்கோழி கொண்டான், கொடி கோழினா இந்த இடத்துல மயில், மயில வந்து கொடியிலே கொண்டவன் சுப்பிரமணியன் முருகன். இன்னும் நேர் சரிந்தான் எரிய மணலோன், அது மாத்திரம்னா எரிய மணலோன்னா பிரகாசிக்கக்கூடிய அக்னி இருக்காள் கிளர்ந்து எரிகிற அக்னி, அவரும் அப்படியே தோற்று போனார், நேர் சரிந்து போனார் அப்படின்ற எல்லாம் நல்லதாக சொல்றாரு. இதெல்லாம் சுப்பிரமணியன் முகமாக தோற்றான், கிளர்ந்து எரிகிற அக்னியும் அப்படியே தோற்றான் அப்படின்னு. சுப்பிரமணியன் முகமாக தோற்றான், முகமாக தோற்றான்னா தோற்றவர்கள் முதல்ல சுப்பிரமணியன் தான் தோற்றது. இங்கே சிவ சைன்யத்தில் பாகவதத்துல அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் தான் சேனாதிபதி அப்படின்னு பெயர். ஆனால் சேனாதிபதியும் கூட எல்லா நேரத்திலும் கடைசி வரைக்கும் யுத்தம் பண்ணுவார் பொதுவாக. ஆனால் இந்த யுத்தத்தில் ஒரு ஆச்சரியம், முதல் பலியே சேனாதிபதி தாங்கிற மாதிரி முதல்ல இவர் தான் தோற்று போனார், இவர் தான் தோற்று மயில் ஏறி ஓடி போனார் அப்படின்னு.
பின்னும் நேர் சரிந்தான் எரிமணலோன், பின்னும் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர். அதுக்கப்புறம் சிவனே நேர வர அவனே வந்து யுத்தம் பண்ணிச்சு, அவரே நிற்க முடியாமல் அவரே தோற்று போனார். அவன் முக்கன் மூர்த்தி கண்டீர், அதை பாருங்க முக்கன் மூர்த்தி ஓடுறாரு பாருங்க, இது பாருங்க அதை பாருங்கன்னு காமிக்கிறார். அழுவா இன்னும் ஆச்சரியமான யுத்தத்தை நம்ம கொண்டாடி காட்டுற மாதிரியாக, அதோ ஒருத்தர் ஓடி போடுறாரு அவரையா பாருங்க, முக்கன் மூர்த்தி அவர் சிவன் அவர். ஏன்னா தோற்று போகும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டானா, அவளுக்கு வந்து வெக்கமா இருக்கும், அதனால முகத்தை மூடிந்து போயிடுவா, இல்ல தெரியாத மாதிரி முக்காடு போட்டுன்னு போயிடுவா, அந்த மாதிரி எல்லாம் போயிடுவாள். அப்போ இங்க பின்னான் சொல்ற திருநேத்திரனும் பராதய வீடியாலே அவகுண்டியனாய் கொண்டு போனான். அவகுண்டியனா தலை முடிந்து போயிட்டாராம் அவரு, கேட்டா தான் தோட்டு போயிட்டோம்னு ஒரு அவமானம் இருக்கும், அதனால தலையை மூடிந்து போகச்ச, அது தலை மூடிந்து போறாரு யார் அவர் அப்படின்னு கேட்டேன். அது அர்த்தம் முக்கன் மூர்த்தி கண்டீர்னா, பாருங்க முக்கன் மூர்த்தி பாருங்க அவர் தான் போறது அங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரி வாணன் தென்றோல் கொண்டவன்றே. நேர் சரி வாணன், அந்த பானாசன் தாண்டியோ அவனும் நேர் சரிவன், நேர் நேர் சரினா நேரம் இல்லாதவன் அர்த்தம் இந்த இடத்துல. முன்னாடியெல்லாம் நேர் சரிந்தான் நேர் சரிந்தான் நேரம் நிற்க முடியாமல் கீழே விழுந்தான் அர்த்தம், இல்ல தோற்று போனான் ஓடி போனான் அர்த்தம். இப்போ நேர் சரிவானா நேரண்டு யுத்தம் பண்றதுக்கு தைரியம் இல்லாமல் நேர்மையை விட்டு சிவனை கொண்டு யுத்தம் பண்ண வைத்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது யாருமே தன்னுடைய தேவதைகளை கொண்டு யுத்தம் எல்லாம் பண்ண மாட்டான், நேர போய் யுத்தம் பண்ணுவா, யுத்தத்துல அவ நேர போவா. சத்திரியர்கள் என்ன கேட்டா, யுத்தத்துல நேர போவா தோற்று போனா அவர்களுக்கு அதனால ஒன்றும் வீர சொர்க்கம் கிடைக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. நியாயமான யுத்தம் பண்ணணும்னா அவ பண்ணதான் பண்ணுவா, தங்களுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு அப்படி இல்ல. ஆனா பானாசன் இப்ப பண்ணது ஒரு நியாயமான யுத்தம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, இது ஒரு மாதிரியான யுத்தம் இது. அதனால பானாசன் என்ன பண்ணா, நேர யுத்தம் பண்ணதுக்கு தைரியம் இல்லாமல் சிவனை கூட்டு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னேன். சிவன் வந்து பானாசனுக்கு கொஞ்சம் ரொம்ப பக்த பராதீன மாதிரி இருந்தது, ஏன்னா பானாசன் ரொம்ப பெரிய சிவபக்தன், அதனால என்ன பண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், தன்னுடைய பக்தனை காப்பாத்தரன் அப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவரை வந்துட்டேன், வேற வழி இல்லாம வந்துட்டேன் பாத்தீங்களா அப்படிங்கிறதுக்காக. அதனால் நேர் சரி வாணன் நேர்மையை விட்டு விட்டு சிவன் பின்னாடி ஒளிந்து கொண்டு யுத்தம் பண்ண வாணன் தான், அந்த சிவனும் இந்த முருகனும் இந்த அக்னியும் எல்லாரும் ஓடி போச்ச கட்சியில் பானாசனம் உண்டாக்கியிருக்காங்க, அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது இல்லையா. அப்போ வந்து தனுஷி ஆகிருஷ்யேகபத்து பானஹா பஞ்சசதானி வை, ஒரு சமயத்தில் 500 அஸ்திரம் போடுவானா பானன், மொத்தம் 1000 கை இருந்தது அவனுக்கு, ஒரே சமயத்தில் 500 அஸ்திரம் பிரயோகம் பண்ண முடியும் அவனால, அப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலி அவன் யுத்தம் பண்ணச்ச கடைசியில அவனுடைய கைகள் மொத்தத்தையும் அறுத்து தள்ளினார் பெருமாள். அவர்ஜோயம், இவனை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா பிரசலாதனுடைய பேரன் இவன், அதனால இவனை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு சிவன்கிட்டே கூட்டி சொல்லிட்டார். எவ்வளோ சிவன் வேணா இவனுடைய பக்தன் இவன், இவனை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னார். நீ கவலையப்படாத, உன்னுடைய பக்தன் இருக்கட்டும், என்னுடைய பக்தன் பிரகலாதனுடைய பேரன் இவன், அதனால இவனை நான் சொல்ல மாட்டேன், அதனால நான் என்ன பண்ணுவேன் கேட்டா, இவன் கை எடுத்துரு, இத்தனை கை இருக்கிற அப்படின்னால்தானே இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இது வந்திருக்கு. ஏன்னா நம்ம யார் வேணாலும் யாரோட வேணா யுத்தம் பண்ணலாம் தைரியமா பண்றான்னா கை இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கான், அதனால சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி மொத்த கையும் எடுத்துடுறேன். சத்வா அரோச புஜாஹா சித்தா, 4 கை மாத்திரம் பாக்கி வச்சுக்கிறேன், இருக்கட்டும் மொத்தம் எல்லாத்தையும் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கையும் எடுத்து கடைசியில அனிருத்தின பேர்ல ஏற்று தங்க ஊருக்கு திரும்பி போனார். ஏவம் கிருஷ்ண விஜயம் சங்கரேன திசம்யுகம் சம்ஸ்மரே திராத்தருத்தாய நதஸ்யாத்மனா ஜெய. இந்த கிருஷ்ண விஜயத்தை, இந்த சரித்திரத்தை யார் நினைக்கிறாளோ, யார் பாராயணம் பண்றாலோ கூட இல்லை, இந்த விஜயத்தை நினைச்சாலே அவளுக்கு விஜயம் வந்துடுவான். அதுதான் ஆழ்வார் இங்கேயும் கடைசியில் சொல்லப்படுற கடைசி பாசுரத்துல இதான் சொல்ற, இந்த இந்த இப்ப சொன்ன வைபவங்கள்ல ஏதாவது ஒண்ணு நினைச்சாலே வெற்றி வந்துடும் அப்படின்னு. அப்பன் நேர் சரி வான் தோல், அவனுடைய பக்தனாக இருந்தபடினாலேந்தோல் கொண்ட அன்றே அப்படின்னு, வானனுடைய தோள்களை துணித்த அன்று தோற்கைக்கு கொடி கட்டுக்கொண்டு வந்தா போலே சுப்பிரமணியன் முகமாக தோற்றான். வானனுடைய தோள்களை திருமால் நம்பிக்கை ஒரு 1000 தோள்களையும் திருமால் வந்து சக்கராயுதத்தாலே எத்தையும் எடுத்தார் கொண்டு. அந்த சமயத்துல யுத்த மன்றத்துக்கும் வரல, தோற்கத்துக்கும் வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா சிவபெருமானுக்கு தெரியாதா கிருஷ்ணன் வந்து பகவானுடைய அவதாரங்கிறது தெரியாதான்னா நல்லா தெரியும், அவரோட யுத்தம் பண்ணா தான் தோற்று போகும்னு தெரியாதான்னா நல்லா தெரியும்,
ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா பானம் வந்து நிர்பந்தப்படுத்துறான். எப்பவுமே இந்த பக்தர்கள் சொன்னா அந்த தெய்வங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஒன்று சொல்லு. அதனால ராவணனுக்கு எல்லாம் வரம் கொடுக்கிறவரு இல்லை. பிரம்மா வந்து ஹிரண்யகசிபுக்கு வரம் கொடுத்தார், ராவணனுக்கு வரம் கொடுத்தாருலாம் வருது. ஏன் வரம் கொடுக்குறார் அப்படின்னா அவன் அவரை குறித்து தபாஸ் பண்றான், அவனை குறித்து தபாஸ் பண்றான். 10,000 வருஷம் ராவணன் ஹிரண்யகசிபு தபாஸ் பண்ணாங்கன்னா அவன் ஹிரண்யகசிபு முன்னாடி பிரம்மா போய் நிற்கிறார். எப்பவுமே தேவர்கள்லாம் என்னன்னு கேட்டா பூஜிக்கப்பட்ட தேவர்களுக்கு பலனை கொடுத்தாங்க. வேற வழி கிடையாது. அவளுக்கு அந்த பதவிங்கிறது இருக்குது, அந்த பதவியில இருக்கோ அந்த பதவியினுடைய காரியத்தை எதுவானாலும் செஞ்சுதான் ஆகணும். இப்ப இருக்கிற மினிஸ்டர்ல பதவியில மினிஸ்டர் கூட்டு பதவியில உட்காந்து வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் அதுக்கான காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரியாக தேவர்களை ஒரு பூஜை பண்ணான்னா அவர்கள் அந்த பூஜைக்கான பலனை கொடுத்தாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, அவளுக்கு அந்த ரைட்டு கிடையாது. இப்ப ராவணன் இப்ப ஹிரண்யகசிபு வந்து 10,000 வருஷம் தபஸ் பண்ணான், பிரம்மாவும் பொறுத்து பொறுத்து பார்த்தார். எப்போ ஆனால் அவன் தபசை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா போறதா இல்லைன்னா, ஆனால் அவன் போறதாவே இல்லை, எப்படியாவது வரத்து வாங்கிட்டு தான் பெரும் தபஸ் பண்ணான். சரி, பிரம்மா முன்னாடி போய் நின்றார். பார்த்தா வெறும் புத்து கட்டி இருக்கு. பிரம்மா தன்னுடைய ஜலத்தினாலே கமண்டல் ஜலத்தினாலே அந்த புத்து மேலே புரோட்சிச்சா, புத்தெல்லாம் போனால் எலும்பு கூடு வந்து நிற்கணும். அவன் தான் கிழங்கு வச்சு எலும்பு கூட ஆயிட்டான். அவன் அப்படி தபஸ் பண்ணிருக்கான். அவன் ஒன்று கேட்டான்னா பிரம்மா வரத்தை கொடுக்காம இருக்க முடியாது, கேட்டால் கொடுத்து தான் ஆகணும், வேறு எது கிடையாது. அந்த மாதிரிதான் சிவனும் சிவன் தலையிலே கை வச்சான கதையெல்லாம் உண்டு. இவன்லாம் வரம் கேட்டா வரம் கொடுத்தாகணும், ஏன்னா அவர்கள் பூஜிக்கிற அப்படின்னாலே. அந்த மாதிரி பானன் வந்து பெரிய பக்தனா இருக்க அப்படின்னாலே அவன் சொன்னா இதுவானாலும் செய்ய வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஆனா ஒரே ஒரு எச்சரிக்கை மாத்திரம் சிவன் முன்னாடியே சொல்லிருக்கேன், நீ ரொம்ப அகம்பாவம் பிடிச்சிருக்க, பக்தனா இருந்தா கூட அகம்பாவம் ரொம்ப நிறைய பிடிச்சிருக்கு, அதனுடைய உன்னுடைய அகம்பாவத்தை அழிப்பார் விட்டார் அப்படின்னு மாத்திரம் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த சமயத்துல இப்ப கண்ணனோட யுத்தம் பண்ணாமா இவர்களுக்கு எல்லாம் பராபவம் தான் வரும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டே வேற வழி இல்லாம யுத்தம் பண்ணுகிறார்கள். ஒரு விதத்துல பார்த்தோமானால் இந்த ஜகத்துக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு கூட சொல்றது இந்து கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை தெளிவுபடுத்தணுங்கிறது. அதனால எல்லாரும் ஜெயிப்பதற்காக கொடி கட்டி வருவா, ஆனா இவர்கள் இப்ப தோற்கைக்காக கொடி கட்டி கொண்டு வந்தாவாம். இவர்கள் தோற்கைக்காக கொடி கட்டி கொண்டு வந்தா போல கொடி கோடி கொண்டான் இருக்கோம். அதுக்காக சுப்பிரமணியன் முகமாக தோற்றான், கிளர்ந்து எரிகிற அக்னியும் அப்படியே தோற்றான், சுனேத்தனும் பராதே விழியாலே அவகுண்டியனாய் கொண்டு போனான், என்னப்பன் ஜெயித்தருந்தபடி என்கிறார். என்னப்பன் இப்படி எல்லாம் ஜெயித்தான் இவர்களை எல்லாம். முக்கண் மூர்த்தி இவனை முக்கண்ணனாக விசேஷித்து எல்லாருக்கும் காட்டுகிறாலே அவன் விரிடையாலே தன்னை மறைத்து கொண்டு போகிறதாக தோற்றுகிறது. முக்கண் ஆனால் ஜெகத்துக்கெல்லாம் சிவன் அப்படிங்கிறவர் ஒன்று பெரிய தெய்வமா இருக்கிறபடினால அந்த அபிமானத்தை உடையவன் அவர் மேற்கிருந்தான், சின்னே நிற்கமிட்டால் நிற்க மாட்டாதே போனான். அவன் விரிடையாலே தன்னை மறைத்து கொண்டு போக இவன் முக்கண் மூர்த்தி கண்டீர் என்று கண்ணை காட்டுகிறார். யாரோ போராளையாண்ணா அதுபார், மூணு கண்ணு தெரியல, மூணாவது கண்ணு தெரியல, என்ன மூடிண்டா கூட மூணாவது கண்ணு தெரியுது போறது, வெளிச்சுன்னு தெரியுறதா முக்கணன் தான் போறார் அப்படின்னு ஆழ்வார் போறாராம் அப்படின்னு. அப்படியாக கடைசியில பானாசுரனை காப்பாற்றிருக்காருன்னா பெருமாள் தானே வேடிக்கைங்க. பானாசுரனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் வந்த சிவன்லாம் வந்த, ஆனா கடைசியில காப்பாற்றினது பெருமாள் தான், நான் அவனை கொல்ல மாட்டேன், இவா எல்லாரும் ஓடி போன பானாசுரனை சுருக்கமாக அவனை வந்து இது பண்ணிடலாம், ஆனா பிரகலாதனுடைய பிள்ளை பேரனான அப்படின்னால நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி பெருமாள் தான் அந்த பானாசுரனை உண்மையில ரட்சிக்கிறது. தான் பெரிய விஷயம், உண்மையில ரட்சகன்றவன் ஜெகத் ரட்சகன்றவன் எந்தவன். அதான் ஆழ்வார் இதை அதான் சுவாமி தேசி இந்த இடத்துல சொல்லும்போது தன்னுடைய ரட்சக பாவத்தை பெருமாள் பிரகடனம் பண்றார் அப்படிங்கிறதான் இதுல சுவாரஸ்யம். இவர் அடிச்சார் அவர் அடிச்சாருங்கிறதெல்லாம் காட்டணும், ஜெகத் ரட்சகன் நான் அப்படிங்கிறத காண்பிக்கிறவர், அதை ஸ்புடமாக்குறாரு. விக்ராந்தியாவிஷ்டபானாம் அமிர்தமதனதோத்ருதே பூததாத்யாஹ கல்பே லோகாதனாட்சிபரஹரணாத் தைத்யராஜப்பிரகாராத் லங்கா சங்கோசகத்வாத் அசுரபுஜவனச்சேதனாத் லோகசிருஷ்டேஹ த்ருத்யா கோவர்தனாத்ரேஹ ஸ்புடஜகதவனப்ரக்ரியம் ஸ்ரீசமாஹ லங்கா சங்கோசகத்வாத். லங்கை அப்படியே ஒண்ணுமில்லாத பண்ணிட்டபடியினாலே அப்படின்னு அர்த்தம். இதுதான் ராமாவத வைபவத்தை நாம் பார்த்தோம். அசுரபுஜவனச்சேதனாத் அசுனுண்டி பானாசுனுடைய கை அப்படிங்கிறது வனமாம், காடு மாதிரி. ஒரு காட்டுலதான் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மரங்கள்லாம் இருக்குன்னா காட்டுல தான் இருக்கும். அந்த மாதிரி இவன் மாட்டுக்கு ஆயிரக்கணக்கில் மரம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, ஆயிரக்கணக்கில் கையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னா அது புஜங்கள்னு சொல்லக்கூடாது, புஜ வனம்னு சொல்லணும். அதை வெறும் கைகள் பானாசுனுக்கு கைகள் இருக்குன்னா சொன்னா 4, 8 நினைச்சுப்பான்.
ஆனா புஜ வனம் இருக்கான் அவங்கிட்ட. அந்த அதை அப்படியே கேதனம் பண்ற மக்கள் அப்படியே எரிச்சுடுற விட்டது வெட்டி தள்ளிட்ட அப்படின்னு அப்படிங்கிறபடினாலே ஜெகத்தை தான் முன்னிற்கிறவன் என்பதை பல பிரபாவங்களினாலே பல அவதாரங்களிலே எம்பெருமான் காட்டித் தருகிறான் அப்படிங்கிறது இந்த திருவாயுமையிலே சாரம். ஆழ்வார் எம்பெருமான் அவர் தேசிகன் திருவடிகளே சரணம்.